சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் ஜூன் 23. அட்வான்ஸ் பார்ட்டியினர் நம்மை எப்படி அழைக்கிறார்கள்? சம்பூர்ணமாகி தெய்வீக பிறப்பு மூலம் புதிய சிருஷ்டிக்கு நிமித்தமாகுங்கள் என்று அழைக்கிறார்கள். தூய்மையான உள்ளமுடையவர் எப்படி இருப்பார்? பழைய சம்ஸ்கார அபிமானம் அவமானத்தினுடைய உணர்வு இல்லாமல் இருப்பர். எந்த புண்ணியத்தின் கணக்கு சேர்க்க வேண்டும் என்பது மிக மிக அவசியமானது. சேவையின் கூடவே பணிவு மற்றும் நட்புடன் பழகும் விசேஷ சுபாவம் அவசியமானது. நம்மை எதிர்ப்பவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இயற்கையே மாற்ற முடிகிற நாம் அவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். தூய்மையான அன்னப்பறவையின் விசேஷ தன்மை என்ன? சரளமான உள்ளம் பேச்சு சரளமான உள் உணர்வு திருஷ்டி ஆகும். மனிதர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதனின் ஒரு ஆத்மா இரண்டு பாகத்தை நடிக்கிறது. ஈஸ்வரன் பிரம்மாவின் இரண்டு ஆத்மா ஒரு சரீரத்தில் உள்ளது. சேவையில் முன்னேறும் போது திருஷ்டி பேச்சு நடத்தையில் பணிவு தேவையில்லை, சரியா தவறா? தவறு. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? இனிமைத்தன்மை இல்லை எனில் மகான் தன்மை ஏற்படாது என்று கூறப்பட்டுள்ளது. ஓம் சாந்தி.